நாங்கள் ஆர்எஸ்எஸ்ஐ மட்டுமல்ல வக்காலத்து வாங்குகிற நீதிமன்றங்களையும் குற்றவாளி கூண்டிலே ஏற்றுவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம். கர்நாடகத்திலே இருக்கிற நீதிமன்றம் மட்டுமல்ல நண்பர்களே, தமிழகத்திலே இருக்கிற நீதிமன்றங்கள் கூட இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்க்கு வால் பிடிக்கிற இப்படிப்பட்ட தீர்ப்பிலே தான் மதுரையிலே இருக்கிற ஒரு நீதிபதியை போல சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு நீதிபதி வந்து, ஆமாம், இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகிற அந்த ஆணையை நான் ரத்து செய்கிறேன் என்று சொல்லுகிற ஆபத்து வராது என்று சொல்ல முடியுமா? நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், சட்டம் போட்டது தமிழ்நாடு அரசு, கோரிக்கை வைத்தது தந்தை பெரியார் அவர்கள், இந்த சட்டத்தை இந்தியாவிலே அமல்படுத்திய ஒரு மகத்தான ஆட்சிதான் கேரளத்திலே இருக்கிற இடதுசாரி அரசாங்கம் தான். தமிழ்நாட்டிலே அண்ணாமலை அவர்களுக்கு நான் எச்சரிக்கை விட விரும்புகிறேன், இந்து மத வெறிய அமைப்புகளாக இருக்கிற அத்துணை அமைப்புகளுக்கு நான் எச்சரிக்கை விட விரும்புகிறேன், மத பதற்றத்தை நீங்கள் உருவாக்குவீர்களே ஆனால் உங்களை தமிழகத்திலே இருந்து விரட்டுகிற அந்த கள போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கையில் எடுக்கும் என்பதை மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எதிர்காலத்திலே வாழ வேண்டிய இந்த இளைஞர்களை மதிப்பூதியம் தொகுப்பூதியம் என்கிற அடிப்படையிலே சுரண்டுவது எந்த நியாயம்? தொழிலாளி வர்க்கத்துக்காக சிறு குறு முனைவோருக்காக நாம் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் சரி, என்ன விலை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் சரி, அதையெல்லாம் நெஞ்சிலே தாங்கி உழைப்பாளி மக்களுக்கு நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்வோம். இந்து மதவெறி அமைப்புகளுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன், இப்படிப்பட்ட மதவெறி நடவடிக்கையை நீங்கள் எங்கே துவைக்கினாலும், அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆணி வேறு அறுக்கிற அந்த காரியத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி களத்திலே நிற்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அருமை நண்பர்களே, இன்றைக்கு ஆபத்து எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், கர்நாடக மாநிலத்திலே இப்பொழுது எஸ்எஸ்எல்சி தேர்வு நடைபெற்றிருக்கிறது. 21,000 மாணவிகள் தேர்வு எழுத அனுமதிக்கப்படவில்லை. 21,000 மாணவர்கள் இஸ்லாமிய வகுப்பை சார்ந்திருக்கிற மாணவிகள், நீங்கள் ஹஜ்ஜி வந்த உடையை அணிந்து கொண்டுதான் வர வேண்டும் என்றால் உங்களுக்கு அனுமதி இல்லை என்று மறுத்துவிட்டார்கள். எவ்வளவு கொடூரம் இது, எவ்வளவு பெரிய வன்மம் இது! அந்த இளம் உள்ளங்கை ஏன் ஒரு மத அடையாளமாக, மத அடையாளத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று இன்றைக்கு சட்டம் போடுகிறார்கள். அங்கே இருக்கிற ஒரு நீதிபதி தீர்ப்பு எழுதுகிறார், இது போட்ட உத்தரவு சரிதான் என்று தீர்ப்பு எழுதுகிறார் என்று சொன்னால், அருமை தோழர் வாசி அவர்களை பற்றித்தான் நான் இங்கே சொன்னதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆர்எஸ்எஸ் என்கிற மதவெறி அமைப்புக்கு நீதிமன்றங்கள் நாளைக்கு வக்காலத்து வாங்கும் என்று சொன்னால், நாங்கள் ஆர்எஸ்எஸ்ஐ மட்டுமல்ல வக்காலத்து வாங்குகிற நீதிமன்றங்களையும் குற்றவாளி கூண்டிலே ஏற்றுவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே 21,000 மாணவர் மாணவிகளுடைய எதிர்காலம் என்னாவது? அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள்? என்ன தவறு செய்தார்கள்? என்ன தேச விரோதிகளா? அவர் என்ன தீவிரவாதிகளா? அவர் என்ன பயங்கரவாதிகளா? ஆனால் ஒரு இஜி உடையை அணிந்தார்கள், அணிந்துதான் என்னுடைய உரிமை என்று சொன்ன காரணத்தினாலே 21,000 மாணவிகளுடைய வாழ்வு இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை நாம் எத்தனை நாளைக்கு அனுபவிக்கப் போகிறோம் என்பதுதான் நமக்கு முன்னாலே இருக்கிற கேள்வி. இங்கே இருக்கிற மைக்கேல்பட்டி என்கிற ஒரு கிராமத்தில் ஒரு லாவண்யா என்கிற ஒரு பெண் இறந்து போகிறார். அதை எவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாற்றுகிறீர்கள்? உடனடியாக தேசிய குழந்தைகள் ஆணையம் வருகிறது. நட்டா தலைமையிலே அங்கிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகிறார்கள். அங்கே இருக்கிற பெண்கள் ஆணையம் வருகிறது. இன்னைக்கு நீதிமன்றம் உத்தரவு போடுகிறது. கர்நாடகத்திலே இருக்கிற நீதிமன்றம் மட்டுமல்ல நண்பர்களே, தமிழகத்திலே இருக்கிற நீதிமன்றங்கள் கூட இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்க்கு வால் பிடிக்கிற இப்படிப்பட்ட தீர்ப்பிலே தான் இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகிறார்கள். எனவே இன்னைக்கு சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே மதமாற்றம் நடைபெறுகிறது. இன்னைக்கு காலையிலே இங்க இருக்கிற நம்முடைய ஆயர்கள் எல்லாம் வந்து, பிஷப் எல்லாம் வந்து நம்முடைய மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள். எனவே 168 ஆண்டுகளாக அந்த பள்ளிக்கூடம் நடைபெறுகிறது. இதுவரையிலே ஒரு மதமாற்றம் இல்லை, மதமாற்றம் என்கிற பேச்சு இல்லை, மதமாற்றம் என்கிற செய்தி இல்லை. ஒரு லாவண்யா என்கிற பெண் இறந்து போய்விடுகிறாள். அவருடைய உறவினரிடையே மதமாற்றத்தை பற்றி சொல்லவில்லை. 10 நாள் மருத்துவமனையிலே இருந்தால் யாரோடையும் அவர் மதமாற்றம் என்று சொல்லவில்லை. ஒரு யாரோ ஒரு அயோக்கியன் எடுத்த வீடியோவிலே அவன் சொல்லுகிறான், இது மதமாற்றம் என்று சொல்லுகிறான்.
அதை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கடுமையான ஆபத்தை நாம் சந்திக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே தமிழகத்திலே மதமாற்ற தடை சட்டம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு நிமேலூரிலே ஒரு பெண் தற்கொலையிலே ஈடுபட்டு தற்கொலை செய்ய மறந்து விடுகிறார்கள். அதை இன்றைக்கு மத வன்மம் என்கிற அடிப்படையிலே மாற்ற முயற்சிக்கிறார்கள். அது கூடுதலாக நான் சொல்ல விரும்புவது, இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே 24 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 24 வழக்குகள், ஒரு வழக்கல்ல, இரண்டு வழக்கல்ல, 24 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறார்கள்? அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற அந்த சட்டம் அரசாணை தவறு, அதை ரத்து செய்ய வேண்டும். அனைத்து சாதியினரையும் அர்ச்சகர் ஆக்கியிருக்கிற அந்த பணி நியமனங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று உயர் நீதிமன்றத்திலே இன்றைக்கு வழக்கு போட்டிருக்கிறார்கள். நாளைக்கு கர்நாடக நீதிபதியை போல, மதுரையிலே இருக்கிற ஒரு நீதிபதியை போல, சென்னை உயர் நீதிமன்றத்திலே ஒரு நீதிபதி வந்து, ஆமாம், இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகிற அந்த ஆணையை நான் ரத்து செய்கிறேன் என்று சொல்லுகிற ஆபத்து வராது என்று சொல்ல முடியுமா? இதுவரையிலே பணி நியமனம் பெற்றிருக்கிற அவர்களுடைய பணியை நான் ரத்து செய்கிறேன் என்று சொல்லுகிற அந்த ஆபத்து வராது என்று சொல்ல முடியுமா? அருமை பெரியவர்களை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். தந்தை பெரியார் அவர்கள் கடைசியாக பேசிய கூட்டத்திலே பேசினார், நான் தமிழகத்திலே இத்தனை ஆண்டு காலம் பணியாற்றி இருக்கிறேன், நான் பெருமைப்படுகிற சம்பவங்கள் எனக்கு உண்டு, ஆனால் ஒரே ஒரு உறுத்தல் முள் என்னுடைய நெஞ்சை உறுத்தி கொண்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்கிற அந்த சட்டம் வரவில்லையே என்ற முள் என்னை வருத்தி கொண்டிருக்கிறது என்று கடைசியாக பேசிய பேச்சிலே தந்தை பெரியார் சொன்னார். டாக்டர் கலைஞர் அடுத்து சொன்னார், தந்தை பெரியார் அவர்களே, அந்த உள்ளே உங்களுடைய இதயத்தை உறுத்தி கொண்டிருக்கிற அந்த முள்ளை நான் நீக்கிவிடுகிறேன் என்று சொல்லி அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக வேண்டும் என்கிற அந்த சட்டத்தை 71 இந்த சட்டமன்றத்திலே நிறைவேற்றினார்கள். ஆனால் என்ன ஆயிற்று? 50 காலமாக அந்த சட்டம் அமலுக்கு வர முடியவில்லை. நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், சட்டம் போட்டது தமிழ்நாடு அரசு, கோரிக்கை வைத்தது தந்தை பெரியார் அரசு, பெரியார் அவர்கள். இந்த சட்டத்தை இந்தியாவிலே அமல்படுத்திய ஒரு மகத்தான ஆட்சிதான் அருமை தோழர் எம்ஏ பேபி அமர்ந்திருக்கிறாரே, கேரளத்திலே இருக்கிற இடதுசாரி அரசாங்கம் தான் அங்கே அந்த சட்டத்தை அமுலாக்கி அங்கே அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக இருக்கிற அந்த நிலைமையை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு என்ன நிலைமை? பழங்குடி சமுதாயத்தை சார்ந்திருக்கிற பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அர்ச்சராக இருக்கிறார்கள், கருவறைக்குள்ளே ஆண்டவருக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். அந்த சமூகத்திலே இருந்த உயர்ந்த சாதி என்று சொல்லுகிற நம்பூதிரிகள் அவரிடத்திலே பணிவோடு சென்று பிரசாதத்தை வாங்கி கொள்ளுகிற எவ்வளவு பெரிய ஒரு பண்பாட்டு புரட்சி அங்கே நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டிலே அது இன்னும் வரவில்லை. தப்பித்தவரி கடந்த ஆட்சி இந்த ஆட்சியிலே இந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிற முயற்சி இப்போது எடுத்தார்கள், அதற்கும் இப்போது ஆபத்து வந்திருக்கிறது. ஆகவே தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், தமிழ்நாட்டிலே அண்ணாமலை அவர்களுக்கு நான் எச்சரிக்கை விட விரும்புகிறேன், இந்து மத வெறிய அமைப்புகளாக இருக்கிற அச்சுணை அமைப்புகளுக்கு நான் எச்சரிக்கை விட விரும்புகிறேன், தமிழகத்திலே அனைத்து சாதியினரையும் அர்ச்சராகிற அந்த சட்டத்தை நீக்குகிற முயற்சியிலே நம்முடைய மைக்கேல்பட்டி மேலூர் போன்ற சம்பவங்களை பயன்படுத்தி மத பதற்றத்தை நீங்கள் உருவாக்குவீர்களே, ஆனால் உங்களை தமிழகத்திலே இருந்து விரட்டுகிற அந்த கள போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கையில் எடுக்கும் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் கூட சமீபத்திலே பத்திரிகையில் இங்கே பேட்டி கொடுத்ததை பற்றி பலரும் பல மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு ஏதோ தத்துவார்த்த மாற்றம் ஏற்பட்டு விட்டது என்பதெல்லாம். இந்த மாநாட்டிலே கூட நாங்கள் விவாதிக்க இருக்கிறோம், ஆர்எஸ்எஸ் எங்கே இருந்தாலும் சரி, அது சிங்கம் அல்ல, அது ஓநாய் கூட்டம், அதனுடைய குகைக்குள்ளே இருந்தாலும் சரி, அந்த குகைக்குள்ளேயே சென்று சந்திக்கிற அந்த காரியத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேலெடுக்கும் என்பதைத்தான் நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கோயில்கள் இறை நம்பிக்கை உள்ள மக்கள் வாழ்கிற இடம், பக்தர்கள் போகிறார்கள், பண்போடு இறைவனை வழிபடுகிறார்கள், அங்கே யார் மதம் பார்த்தார்கள், யார் அங்கே மத வேறுபாடுகளை பார்க்கிறார்கள்,
அருமை தோழர் சவுந்தரராஜன் அவர்கள் இங்கே அழகரை பற்றி இங்கே சொன்னார்கள். இன்றைக்கு சிதம்பரத்திலே இருக்கிற தில்லை நடராஜ பெருமான் ஆலய அந்த அங்கே தேரிலே வருகிற போது அவர்களுக்கு முதலிலே பட்டம் கட்டுகிற அந்த பட்டத்தை அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் தான் கட்டுகிறார்கள். அதை போய் நீங்கள் தடுக்க முடியுமா? அதை நீங்கள் தடுத்து நிறுத்த முடியுமா? தமிழ்நாட்டிலே தான் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் தர்காக்களுக்கு இந்துக்கள் போவார்கள், இந்துக்கள் கோயிலுக்கு இஸ்லாமியர்கள் வருகிற அப்படிப்பட்ட உயர்ந்த பண்பாடு, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற அந்த பண்பாடுக்கு மண்ணாக இருப்பதுதான் தமிழ் மண். இங்கே மதவெறியை கிளப்புகிற அந்த காரியத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எனவேதான் கோயில் கமிட்டிகளிலே இடம்பெறுவது மட்டுமல்ல, அந்த கோயில் நிகழ்ச்சிகளிலே மதசார்பின்மையை வலியுறுத்துகிற, மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிற, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற அந்த நல்ல பண்பாட்டை வலியுறுத்துகிற அந்த மகத்தான பண்பாடு கலாச்சார அந்த பிரச்சாரத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அங்கே சென்று அபிஷேகம் செய்கிற ஆராதனை செய்கிற வேலையை நாங்கள் செய்யப்போவது கிடையாது. ஆனால் அங்கே சென்று இந்த மண்ணினுடைய பெருமையை, மனிதர்களுடைய பெருமையை, மனித நல்லிணக்கத்தை வருத்துகிற காரியத்தை செய்வோம் என்றுதான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே அண்ணாமலை அவர்களுக்கு நான் வேண்டுகோள், அவரை சார்ந்திருக்கிற இந்து மதவெறி அமைப்புகளுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன், இப்படிப்பட்ட மதவெறி நடவடிக்கையை நீங்கள் எங்கே துவைக்கினாலும், அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆணி வேரை அறுக்கிற அந்த காரியத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி களத்திலே நிற்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி இன்றைக்கு சாதிய அமைப்புகள், இன்றைக்கு கூட நேற்றைக்கு கூட ஒரு அமைச்சர் பேசிய பேச்சை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தமிழ்நாட்டிலே நாங்கள்லாம் நாமெல்லாம் சேர்ந்துதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மரியாதைக்குரிய MK ஸ்டாலின் தலைமையிலே ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பல நல்ல காரியங்களை இந்த ஆட்சி செய்வதையெல்லாம் நாங்கள் பாராட்டி கொண்டிருக்கிறோம். சில விமர்சனங்கள் வருகிற போது அவைகளை சுட்டி காட்டி தவறு திருத்துங்கள், அதை சரி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அருமை தோழர் சீதாராம் அவர்கள் சொன்னதை போல இந்த நாட்டிலே BJP என்கிற அந்த பேய் கூட்டத்தை விரட்டுகிற அந்த மகத்தான போராட்டத்திலே ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுகவோடு இடதுசாரிகள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்கிற அந்த லட்சிய நோக்கத்தோடு அதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நேற்று ஒரு அமைச்சர் என்ன பேசுகிறார், ஒரு BDO பார்த்து நீ SCBDO தானே, SCBDO தானே என்று பேசுகிறார். நல்ல வேளை முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்தார்கள், அவருடைய துறையை மாற்றி வேறொரு அமைச்சர் பதவிக்கு அவருக்கு மாற்றியிருக்கிறார்கள். அது பாராட்ட வேண்டிய நடவடிக்கை தான். அதாவது உடனடியாக இதன் மீது நீங்கள் கவனம் செலுத்தியது பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. ஆனால் துறை மாற்றுவது மட்டுமா அதில் பிரச்சனை? அது வன்கொடுமை சட்டத்தின்படி ஒரு குற்றம் இல்லையா? ஒரு அமைச்சரே இப்படி பேசினால் நாளைக்கு வேறு யாரும் பேசுவார்கள் என்று சொல்ல முடியுமா? இதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், தமிழகத்திலே ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்டியலின மக்கள் இன்றைக்கும் சாதிய ஒடுக்குமுறைக்கு, ஒரு BDOவுக்கே அப்படிப்பட்ட அவமானம் என்று சொன்னால், சாதாரண ஏழை அடித்தட்டிலே இருக்கிற தினக்கூலி உழைப்பாளிக்கு எப்படி இருப்பார்கள்? எனவே இன்றைக்கு அப்படி போடுகிற அந்த சாதிய ஆணவ அந்த வெறி இன்றைக்கும் இருக்கிறது. நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாளை நடைபெறுகிற மாநாட்டிலே நாங்கள் இறுதியாக தீர்மானிக்கப் போகிறோம், சாதியின் பேராலே ஏற்றத்தாழ்வுகள், சமூக ஒடுக்குமுறைகள், தீண்டாமை கொடுமை எங்கே இருந்தாலும் சரி, அங்கே களத்திலே நின்று அதில் என்ன விலை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் தீண்டாமை கொடுமையை ஒழித்து கட்டுகிற அந்த மகத்தான போராட்டத்திலே நாங்கள் களத்திலே நிற்கிறோம். அதை இன்னும் மேலும் உயர்ந்தெடுக்கிற அந்த போராட்டத்தை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் தீர்மானிக்க இருக்கிறோம். எத்தனை காலத்துக்கு இதை அனுமதிப்பது? எத்தனை காலம் மனிதனாக பிறந்தவனை இன்றைக்கும் சாதியை சொல்லி அடிமைப்படுத்துகிற, கேவலப்படுத்துகிற கொடுமையை நாம் எப்படி அனுமதிப்பது? அதேபோல்தான் இன்றைக்கு பஞ்சமர்களுக்கு வைத்திருக்கிற நிலங்கள் இன்னும் மீட்கப்படவில்லை, ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. நான் மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் வருகிற 2ஆம் தேதி கூட டெல்லியிலே நீங்கள் அனைத்து கட்சி தலைவர்களை கூட்டியிருக்கிற அந்த கூட்டத்தை நான் வரவேற்கிறேன். வருகிற 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை கேரளத்திலே எங்களுடைய அகில இந்திய மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டிலே 9ஆம் தேதி ஒரு கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது.
மாநில சுயாட்சி என்கிற அந்த கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது. அந்த கருத்தரங்கத்திலே இரண்டு பேர் உரையாற்ற இருக்கிறார்கள். ஒன்று கேரளத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற பினராயி விஜயன் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். இரண்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற MK ஸ்டாலின் அவர்கள் அந்த கருத்தரங்கிலே பேச இருக்கிறார்கள். ஆகவே இந்தியாவிலே இன்றைக்கு மாநில சுயாட்சி இந்தியாவுடைய பன்முகத்தன்மை பாதுகாக்கிற மதவெறியை எதிர்த்து போராடுகிற அந்த மகத்தான போராட்டத்திலே இடதுசாரிகளும் திமுகவும் இணைந்து நிற்கிற அப்படிப்பட்ட ஒரு பாராட்டுகிற பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் பெருமையோடு சொல்லுகிறோம். இன்றைக்கு ஆட்சிக்கு அதிமுக என்கிற ஆட்சி அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஊழல் கொள்ளையடித்தவர்கள் இன்றைக்கு ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள். நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், அதிமுகவிலே யார் யார் ஊழல் செய்தாலும் சரி, அப்படிப்பட்டவர்கள் மீது ஊழல் நடவடிக்கைகள் எடுத்து தமிழகத்திலே எதிர்காலத்திலே ஊழல் செய்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இப்படித்தான் நடக்கும் என்கிற அந்த தண்டனை அளிக்க வேண்டிய கடமையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு அதிமுக ஆட்சியிலே பல்லாயிரக்கணக்கான பேர் தொகுப்பூதியம் மதிப்பூதியம் என்கிறார்கள். டாக்டர்கள் ஒப்பந்த தொழிலாளிகள், நர்சுகள் ஒப்பந்த தொழிலாளிகள், ஆசிரியர்கள் மதிப்பூதியத்தில் இருக்கிறார்கள், சத்துணவில் தொகுப்பூதியத்திலே இருக்கிறார்கள். கூட்டி கழித்து பார்த்தால் ஒரு 7-8 லட்சம் பேர் இன்றைக்கு மதிப்பூதியம் தொகுப்பூதியம் என்கிற ஒப்பந்த ஊதியத்திலேயே இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், எதிர்காலத்திலே வாழ வேண்டிய இந்த இளைஞர்களை மதிப்பூதியம் தொகுப்பூதியம் என்கிற அடிப்படையிலே சுரண்டுவது எந்த நியாயம்? அதிமுக ஆட்சி அமைத்திருக்கிற அந்த சுரண்டல் அநியாயத்தை முடிவு கட்டி அவர்களுக்கெல்லாம் நீங்கள் பணி நிரந்தரம் செய்கிற அந்த காரியத்தை செய்வது, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமுலாக்குவது, வேலையில்லா திண்டாட்டம் தமிழகத்திலே விஸ்வரூபம் எடுத்துக் கொண்டிருக்கிறது, வேலையில்லாலே பாதிக்கப்படுகிற அந்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கிற திட்டங்களை அறிவிப்பது போன்றிருக்கிற இப்படிப்பட்ட திட்டங்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுகிற அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு துடிந்து போய் கிடக்கிற சிறு குறு தொழில்கள், பல லட்சக்கணக்கான சிறு குறு தொழில் நாசமாய் கிடக்கிறது, நொடிந்து கிடக்கிறது. அதிலே பணியாற்றக்கூடிய பல லட்சக்கணக்கான தொழிலாளி இன்றைக்கு வேலை இழந்திருக்கிறார்கள். எனவே சிறு குறு தொழிலை பாதுகாக்கிற அப்படிப்பட்ட ஒரு மாற்று கோஷத்தை முன்வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. விவசாயிகள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிராமப்புற விவசாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. அருமை தோழர் வாசி சொன்னதை போல கிராமப்புறத்திலே மட்டுமல்ல நகரப்புறத்திலே இன்றைக்கு நீர்நிலைகளில் குடியிருக்கிறார்கள் அப்புறப்படுத்துகிற நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது அடுத்த ஒரு தாக்குதல் தொடங்கி இருக்கிறார்கள். கோயில் நிலங்களிலே குடியிருக்கிறவர்களுக்கு இன்னொரு மிரட்டல், வாடகை அதிகரிப்பது, பல்லாண்டு கால வாடகையை 15 நாளிலே கட்டுங்கள் என்று சொல்லுவது, அப்படி கட்டவில்லை என்று சொன்னால் உங்களுடைய குடிசைகளை வீடுகளை அப்புறப்படுத்துவோம் என்று சொல்லுவது போன்ற காரியங்களை எல்லாம் நம்முடைய இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் பல நேரங்களிலே பேசுகிற போது இது நீதிமன்ற நடவடிக்கை என்று சொல்லுவது மூலம் இப்படிப்பட்ட குடிசைகளை இடிப்பது, வீடுகளை காலி செய்வது என்பதை நியாயப்படுத்தக்கூடாது என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டிலே நீட்டு தேர்வு விதிவிலக்கு வேண்டும் என்று நாம் இன்று வரையிலே போராடி கொண்டிருக்கிறோம். உச்ச நீதிமன்றமே நமக்கு விலக்கு கொடுக்கவில்லை. ஆனால் நாம் ஓய்ந்து விடவில்லை, நாம் தளர்ந்து விடவில்லை. கவர்னர் அந்த தீர்ப்பு அந்த சட்டத்தை மத்திய அரசுக்கு அனுப்பவில்லை என்ற காரணத்தினாலே நீட்டைக்கு விதிவிலக்கு வேண்டும் என்கிற போராட்டத்தை நாம் கைவிடவில்லை. உச்ச நீதிமன்றம் தளர்வு கொடுக்க மறுத்த போது கூட நீட்டுக்கு நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருப்பதை போல, ஏன் சென்னை உயர் நீதிமன்றம் குடிசைகளை இடிக்க சொன்னால் அதை மீறி நாம் இடிக்க முடியாது என்று நிலையெடுக்க முடியாதா? கோயில் நிலங்களிலே குடியிருக்கிறவர்களை அப்புறப்படுத்துங்கள் என்று நீதிமன்றம் சொன்னால் அதை மீறி நாம் உச்ச நீதிமன்றத்திலே மேல் முறையீடு செய்யக்கூடாதா? அல்லது ஒரு கொள்கை முடிவு என்கிற அடிப்படையிலே அரசாங்கம் ஒரு அவசர சட்டத்தை நிறைவேற்ற முடியாதா? இப்படியெல்லாம் நீங்கள் மக்களை பாதிக்கிற இந்த நடவடிக்கைகளை இருந்து பாதுகாப்பதன் மூலமாகத்தான் தமிழ்நாட்டிலே ஒரு மாற்று கொள்கையை நீங்கள் அமலாக்க முடியும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலே இப்படிப்பட்ட உழைப்பாளி மக்கள், சாதாரண ஏழை எளிய மக்கள், பாதிக்கப்பட்டிருக்கிற சிறு குறு தொழில் முனைவோர், விவசாயிகள், கைத்தறியாளர்கள் என்கிற சகல பகுதி மக்களுக்கும்
வரக்கூடிய காலத்திலே உரிமை போராட்டங்களை, அவருடைய உண்மையான கோரிக்கைகளை, போராட்டங்களை முன்னெடுக்கிற தீர்மானங்களை இந்த மாநாடு நிறைவேற்றும். அதன் மூலம் தமிழகத்திலே ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவது மட்டுமல்ல, எங்களுடைய பிரதான இலக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை ஒரு பலமான கட்சியாக மாற்றுவது. செங்கொடி இல்லாத கிராமமே இல்லை, செங்கொடி இல்லாத தெருவே இல்லை என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்குவதற்கான வியூகங்களை நாளைக்கு மாநாடு வகுக்கும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, வந்திருக்கிற அத்துணை தோழர்களும் இப்படிப்பட்ட இந்த லட்சியத்தை தமிழகத்தினுடைய குக்கிராமங்களிலே, பட்டிதொட்டி கிராமங்களிலே எடுத்து செல்கிற அந்த மகத்தான பணிக்கு நாம் ஈடுபடுத்திக் கொள்ளுவோம். இந்த 4 ஆண்டு காலத்திலே திருநெல்வேலியிலே அருமை தோழர் அசோக் அவர்களை நாம் பறிகொடுத்தோம். கிருஷ்ணகிரியிலே நம்முடைய அருமை தோழரை பலி கொடுத்தோம். எதிர்காலத்தில் உழைப்பாளி மக்களுக்காக, பட்டியலின மக்களுக்காக, பழங்குடி மக்களுக்காக, தொழிலாளி வர்க்கத்துக்காக, சிறுகுறுமுனையோருக்காக நாம் இரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் சரி, என்ன விலை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் சரி, அதையெல்லாம் நெஞ்சிலே தாங்கி உழைப்பாளி மக்களுக்கு நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்வோம்.